பிரைசலார் நல்லா இருக்கீங்களா? ஒரு இடத்துல ஒரு ஆற்றங்கரையில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுலாம். அந்த கூட்டம் வந்து பார்க்கும்போது பண்டிகை நாளாக இருந்தது, நிறைய கூட்டம் இருந்ததுங்க. அந்த கூட்டம் வந்து பார்க்கும்போது ஆற்றங்கரை என்று சொல்லும்போது ஒதுக்கப்பட்ட இடம் ஒன்று இருக்குங்கள்ல, இருக்கும். அந்த ஒதுக்கப்பட்ட இடம் ஆபத்தான பகுதி. அந்த ஆபத்தான பகுதியில் பாருங்கள், யாரும் அந்த பக்கம் போகலை. ஆனால் ஒரு வாலிபன், ஏன்னா வாலிபன்னா ரத்தம் இருக்குங்களே, நல்லா முறுக்கேறி நிற்பான். அவன் போய் அங்கே நின்றான், எல்லாம் சொல்கிறாங்க அந்த பக்கம் போகாதப்பா, இந்த இடத்துல முதல்ல இருக்குது, நீ போகாத அப்படின்னு சொன்னாங்க. அவன் வாலி போய் கேட்பானா? கேட்கலாமா? போய் டக்குன்னு என்ன செய்கிறான், அந்த இடத்துல தண்ணியில் கால் வைக்கிறான். காலை அந்த தண்ணியில் கால் வச்ச உடனே அவன் காலை எடுக்க முடியல, எடுக்க முடியல. எல்லாம் வந்திருப்பான் வந்திருப்பான்றாங்க, நான் காலை எடுக்கணும்னு நினைக்கிறேன், அவது விட மாட்டேங்குது, முதல்ல விட மாட்டேங்குதுன்னு. இதை போலதாங்க அநேக வாலிபர்கள் என்ன செய்கிறோம்னா, அந்த புத்திமதிகளை கேட்பது கிடையாது. அதாங்க நீதிமொழிகள் 13:18 சொல்லுகிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தை இலட்சியம் அடைவான், புத்திமதிகளை கவனிக்கிறவனும் கனம் அடைவான் சொல்லப்படுகிறதுங்க. இந்த பைபிளில் இருக்கிற புத்திமதிகளை நீ கவனித்து பாருங்கள், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க, உயர்ந்திருப்பீங்க. காட் பிளெஸ் யூ.